உடன்படி நகரை விட்டு சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியிலே அமைக்க அரசு முயற்சி செய்து வந்தது. இந்த நிலையிலே காட்டுப்பகுதியில் அமைக்கப்பட்டால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், இதனால் பொதுமக்கள் பாதிப்படைவார்கள் என்ற எண்ணத்தில் உடன்குடியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் மற்றும் அரசியல் கட்சியினர் ஒன்றிணைந்து நாங்கள் அதனை எதிர்த்து சட்ட ரீதியிலே போராட்டங்கள் மேற்கொண்டு வந்தோம். இந்த நிலையிலே அந்த போராட்டங்களின் ஒரு வழியாக கடந்த டிசம்பர் மாதம் நான் உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தேன். அந்த வழக்கில் நிலைத்தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், அதுவரை எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்று மாண்புமிகு நீதிமன்றம் ஆணையிட்டு இருந்தது. அதனால் அந்த அங்கே ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் சிலருக்கும் எனக்கும் முன்பகை இருந்து வந்தது. இந்த நிலையிலே கடந்த 24ஆம் தேதி நான் வீட்டிலிருந்து பேருந்து நிலையம், உடன்குடி பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்க போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் அப்துல் ஹமீத் என்பவர் என் மீது, அவர் காரை கொண்டு என் மீது மோதி என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார். இதனை நான் உடனே குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்திலே புகாராக தெரிவித்திருந்தேன். ஆனால் இன்றைய தேதி சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆகியும் இன்றைய தேதி வரை ஒரு சின்ன விசாரணையோ வழக்கு பதிவோ இல்லை ஏதோ ஒரு நடவடிக்கையோ ஒன்றும் கூட எடுக்கவில்லை. இது என்னை போன்றவர்களுக்கு மிகுந்த இன்னும் கூட அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சமூகத்துக்காக போராடுகிறவர்களுக்கு இது போன்ற அச்சுறுத்தல்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்ட ஆர்மையில் ஒரு சமூக செயல்பாட்டாளரை கடந்த மாதம் விட்டுனாங்க. இப்போ இந்த சமூக செயல்பாட்டாளர்களுக்கு வந்து பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அரசு உடனே இது போன்ற இதுகளில் வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. குணசீலன் உடன்படி பாதுகாப்பு இயக்கம் சார்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் சந்தித்து ஒரு புகார் மனு அளிப்பதற்காக வந்திருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க சமூக செயல்பாட்டாளர்கள் மிகுந்த அச்சுறுத்தலுக்கும் ஆபத்துக்கும் உள்ளாகிறார்கள். கடந்த 24ஆம் தேதி உடன்குடியைச் சார்ந்த தம்பி குணசீலன் அவர்கள் தன்னுடைய இருசக்கரத்தை வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரால் காரை கொண்டு மோதி கொலை முயற்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் உடனடியாக குலசேகரம்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சுமார் 1 மாதத்துக்கு முன்பு ஆறுமுக நேரி பகுதியைச் சார்ந்த ஒரு தொண்டு நிறுவன தலைவர் கஞ்சா வியாபாரிகளை காட்டி கொடுத்து மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார். அந்த பிரச்சனையிலும் இதுவரை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இங்கே உடன்குடியைச் சார்ந்த ஒரு சகோதரி வந்திருக்கிறார். அவர் 2 நாட்களுக்கு முன்பு அதிகாலை 3 மணிக்கு காவல் நிலையம் சென்று புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்கிறார். இப்படி மக்களுக்காக உழைக்கிற சமூக செயற்பாட்டாளர்கள் இப்படிப்பட்ட அச்சுறுத்தலுக்கு உள்ளாவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தூத்துக்குடி மாவட்ட தலைவர்கள் இந்த பிரச்சனைகளை உடனடியாக கையாண்டு உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் தோழர்களுக்கு உகந்த பாதுகாப்பும் அமைதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை கொடுக்க வந்திருக்கிறோம்.